சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கே இருந்தால் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த கிரகம் வந்து நமக்கு லக்னத்துலேருந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்காகத்தான் அந்த பதிவு. தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விருச்சிக லக்னத்திற்கு சுக்கிரன் 7-12 ஆதிபத்தியம் பெறுகின்றார். அதாவது 7 இடத்த அதிபதியும் இவர் தான், 12 இடத்த அதிபதியும் இவர் தான். கலத்திரஸ்தான அதிபதி, விரையாதிபதி ரெண்டுமே இவர் தான். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் லக்னத்திலே இருக்கக்குள்ள 7 அதிபதியும் விரையாதிபதியும் ஆகிய இந்த சுக்கிரன் லக்னத்தில் இருக்கக்குள்ள வாழ்க்கை துணை ஜாதகரை சார்ந்து வாழக்கூடிய விஷயம் இருக்கின்றது. வாழ்க்கை துணை தான் இவர்களுக்கு அதிகப்படியான விரயங்களை ஏற்படுத்துவார். விருச்சிக லக்னத்தில் சுக்கிரன் இருக்கின்ற அமைப்பை பெற்றவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளியூரிலோ வெளிநாடுகளிலோ சென்று பிழைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கின்றது. அதே மாதிரி நிறைய விரயங்கள் இருக்கும், நிறைய சுபகாரிய செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழியில் தான் நிறைய செலவுகள் ஏற்படும். ஏன்னா இது செவ்வாயினுடைய வீடும் கூட, விருச்சிகம் அப்படின்றது செவ்வாயினுடைய வீடும் கூட. செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வேட்கை உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது ஆண்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் இந்த செவ்வாய். தாம்பத்தியம் அபத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். அதுவும் சுக்கிரன் இந்த இடத்துல இருக்கக்குள்ள ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் நிறைய சபல புத்திகள் சபல எண்ணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் மேலே எப்பயுமே ஒரு கண் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ பெண்களால் நிறைய தொல்லைகளும் வரியங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லக்னத்திற்கு 2 இடத்தில் சுக்கிரன் இருந்தால், 2 இடம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம், குருவினுடைய வீடு, தனுசு வீடு. ஸோ இந்த இடத்திற்கு அதிபதி பார்த்தீங்கன்னா குரு. ஸோ 2 வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுன்றது நல்ல விஷயம்தான், ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது. பட் ஆனால் 12 அதிபதியாகவும் 7 அதிபதியாகவும் இருந்து 2 இடத்துல இருக்கிறது அப்படின்றது தன விரயத்தையும் அதிக அளவு ஏற்படுத்தும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்களை ஏற்படுத்தும், குடும்பத்துக்கே செலவழிக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது, குடும்பத்திற்கே செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு சொல் சொல்கிறீங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் காப்பாற்ற முடியாது. 3 இடத்தில் சுக்கிரன் இருக்கக்குள்ள விருச்சிக லக்னத்திற்கு 7-12 உடைய சுக்கிரன் 3 இடத்துல இருக்கிறது அப்படின்றது. இந்த 3 இடம் அப்படின்றது தைரிய வீரிய ஸ்தானம், அதே மாதிரி சிறுதூர பிரயாணங்களை குறிக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஜாதகர் வெளியூர் வெளிநாட்டில் சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்து விடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டத்தில். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி பிரிஞ்சு போகிறாங்க பார்த்தீங்களா, சொல்லாமல் கொல்லாமல் போயிடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கும். இந்த விருச்சிக லக்னத்திற்கு சுக்கிரன் 4 இடத்துல இருக்கக்குள்ள, இந்த 4 இடம் அப்படின்றது கும்ப வீடு, சனி பகவானுடைய இன்னொரு வீடு, மூல திரிகோண வீடு. பொதுவாக 4 இடத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா திக்பலம் என்ற அமைப்பை பெறுவார். இப்போ வீடு, வண்டி, வாசல், நிலபுலன் சேர்க்கை, சுகஸ்தானம், தாயார், இந்த விஷயங்களில் ஒரு நல்ல மேம்பாடான ஒரு வாய்ப்புகளை தருவார். உலகத்தில் வந்து வீடு கட்ட முடியாது, ஆனால் வெளியில் போயிட்டு வீடு கட்டி வாழக்கூடிய ஒரு யோகம் உண்டு. நிலபுலன் சேர்க்கை இருக்கும், சொத்து சேர்க்கை இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அழிச்சிட்டு தான் அடுத்த நீங்கள் இன்னொரு பக்கம் நிறைய விஷயங்களை உருவாக்குவீங்க. விரையாதிபதியும் இவரே இருக்கிறதுனால சுக்கிரன் ஒரு பக்கம் அழிவுன்றதற்கும் இன்னொரு பக்கம் ஆக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். வாழ்க்கை துணை என்பவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள மட்டுமே கணவரோடோ அல்லது மனைவியோடோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். 5 இடத்தில் சுக்கிரன் இருந்தால், விருச்சிக லக்னத்திற்கு 5 வீடு குருவினுடைய வீடு, மீன வீடு, இந்த இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுறது அப்படின்றது சிறப்பான விஷயம்தான். பட் இருந்தாலும் காதல் சம்பந்தமான விஷயம், காமம் அதிகமாக இருக்கிறது, காதல், வீடு, வண்டி, வாசல், சொகுசான வாழ்க்கை, சுகபோகங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல கொடுத்து விடுவார். ஆனால் சில முறையற்ற காதலை உருவாக்கி அதில் நிறையா பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள், பெண்களுக்கு நிறைய செலவழிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ சிலருக்கு பார்த்திங்கன்னா காதல் திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது வந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த 5 இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், குழந்தைகள் வழியில் உயர்வு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு மெச்சூரிட்டியான லெவல் வந்தவுடனே உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, குழந்தையால் ஒரு யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கின்றது. விருச்சிக லக்னத்திற்கு 6 இடத்தில் சுக்கிரன் இருக்கக்குள்ள, 6 இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம்,
செவ்வாயினுடைய வீடு, மேஷ வீடு, ருணரோக சத்ருஸ்தானம், இரண்டாம் அதிபதி அப்படின்றவர் ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தையே பார்ப்பார். நிறைய விரயங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். சில வம்பு வழக்குகள் அப்படின்றது இந்த சுக்கிரன் ஆறாம் இடத்துல செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்குள்ள இருக்கும். ஸோ இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கக்குள்ள கண்டிப்பாக குருவினுடைய பார்வை அப்படின்றது நல்லது செய்யும். குருவினுடைய பார்வை அன்றி செவ்வாயினுடைய சேர்க்கையோ அல்லது சனியினுடைய சேர்க்கையோ இருக்கக்குள்ள முறையற்ற ஒரு உறவுகளை ஏற்படுத்திவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பிரச்சனைகளுக்கும் இந்த இடம் அப்படின்றது வழிவகுக்கும். ஆறாம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்குள்ள நிறைய கடன் பிரச்சனைகளையும் உருவாக்கிவிடும். ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்குள்ள விருச்சிக லக்னத்திற்கு ஏழாம் வீடு அப்படின்றது ரிஷப வீடு. இது சுக்கிரனுடைய ஆட்சி வீடு, வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம், சொசைட்டி, கூட்டு தொழிலை சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் இந்த ஏழாம் இடம். இந்த ஏழாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்குள்ள மனைவி பார்த்தீங்கன்னா, மனைவியோ கணவனோ, அதாவது வாழ்க்கை துணை அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பணக்காரர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப பெரிய இடத்துலருந்து வாழ்க்கை துணை அமையக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அவர்களால் யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று சுக்கிரன் சஞ்சாரம் செய்யக்குள்ள மாளவியா யோகம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. மனைவி அல்லது கணவனால் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அவர்களால் ஒரு தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் செய்யக்குள்ள அதனால் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் எனதான் இருந்தாலும் பன்னிரெண்டாம் அதிபதியுமே சுக்கிரனாக இருக்கின்ற பட்சத்தில் சில தவிர்க்க முடியாத விரயங்களும் இந்த இடத்துல இருக்கும். ஆடம்பர செலவு செய்பவர்களாக இருப்பார்கள் இந்த வாழ்க்கை துணை அப்படின்றவர்கள். ஏழாம் இடம் அப்படின்றது தாம்பத்திய சுகத்தையும் சொல்லக்கூடிய இடம். சுக்கிரன் இந்த இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யக்குள்ள ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் பெண் விஷயங்களில் சபல தன்மையை வந்து ஏற்படுத்திவிடும். ஸோ எட்டாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்குள்ள விருச்சிக லக்னத்திற்கு எட்டாம் வீடு அப்படின்றது புதனுடைய வீடு, அதாவது மிதுன வீடு. ஸோ இந்த வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது, பன்னிரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி அங்கிருந்து சம்பாதித்து ஜீவனத்தை நடத்த செய்யும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன கையோட மனைவியை விட்டு வெளியே உறவு அல்லது வெளிநாடுகளுக்கோ வேலை செல்வது, அதாவது மனைவியும் பார்த்திங்கன்னா ஏதாவது வேலை நிமித்தமாக ஒரு அரசாங்க வேலை கிடைக்குது, வெளியூரில் போய் இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி பெண்களால் நிறைய அவமானங்களும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய விஷயம் இருக்கின்றது. ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்றது அவமானம், பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம், விபத்துகளை சொல்லக்கூடிய இடம் இல்லைங்களா. இந்த பெண்களால் ஏற்படக்கூடிய வியாதிகள், பெண்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் சுக்கிரன் இந்த எட்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பார். ஸோ அப்போ வந்து பொருளாதார வழியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி விடுவார். ஸோ விருச்சிக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்குள்ள ஒன்பதாம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய வீடு, கடக வீடு, பாக்கியஸ்தானத்தில் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்குள்ள, பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்குள்ள ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்திருக்கிறது. இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம், பித்ருஸ்தானம், நீண்ட தூர பிரயாணங்கள், உயர்கல்வி யோகம் இதையெல்லாம் தரக்கூடிய இடம். வாழ்க்கை துணை அப்படின்றவங்க நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்குள்ளேயும் வெளிநாட்டு பிரயாணங்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதனால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, அதனால் ஜீவிதம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கிடையே இருக்கின்ற உறவு அப்படின்றது மட்டும் சரியாக இருக்காது, வாழ்க்கை துணை வழியில் யோகத்தை தரக்கூடிய ஒரு இடம். விருச்சிக லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்குள்ள இந்த பத்தாம் இடம் அப்படின்றது சூரியனுடைய வீடு, அதாவது சிம்ம வீடு. இந்த இடத்துல சுக்கிரன் பகைத்தன்மையை பெறுகின்றார். ஸோ இந்த பன்னெண்டாம் அதிபதி விரயாதிபதியாகி சுக்கிரன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுன்றது தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய விரயங்களை ஏற்படுத்தும். நீங்கள் எவ்வளோ முதலீடு போடுறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு லாபத்தை தராது. முதலீடுகள் அதிகரிக்குமே தவிர லாபம் அப்படின்றது எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. வாழ்க்கை துணை வந்து நல்ல வேலையில் இருப்பவர்களாக இருப்பார்கள். தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்வோம். பெண்களால் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கின்றது. ஸோ பதினோராம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் விருச்சிக லக்னத்திற்கு பதினோராம் இடம் அப்படின்றது கன்னி வீடு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடு. ஏன்னா சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய வீடு. யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னத்தில் பிறந்து பதினோராம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றதோ, கலத்திரக்காரகனும் சுக்கிரன் தான், கலத்திரஸ்தான அதிபதியும் சுக்கிரன் தான். ஸோ இந்த பதினோராம் இடத்துல மட்டும் நீச்சம் அடையக்கூடாது. ஸோ அப்படி நீச்சம் அடைந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இருதார யோகத்தை ஏற்படுத்திவிடும். எத்தனை தாரமாக இருந்தாலும் அவர்களுடன் ஒரு பிணைப்பாக வாழக்கூடிய ஒரு விஷயம் இருக்காது. பதினோராம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம்
அப்படின்னு சொல்வோம். ஏழாம் அதிபதியுமாகி கலத்திர காரகன் கலத்திர ஸ்தான அதிபதியாகி 11 இடத்திற்கு போகக்குள்ள கண்டிப்பாக இருதார யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த அமைப்பு இருக்கிறவர்கள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் வழியில் நிறைய சாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கிறது. முறையற்ற ஒரு காமத்தையும் முறையற்ற ஒரு காதலையும் சுக்கிரன் இங்கே இருக்கக்குள்ள ஏற்படுத்தி விடுவார். 12 இடத்தில் சுக்கிரன் இருந்தால் விருச்சிக லக்னத்திற்கு 12 இடம் அப்படின்றது துலாம் வீடு. துலாம் வீட்டினுடைய அதிபதியும் சுக்கிரன் தான். ஸோ விரையாதிபதி இந்த ஆட்சி பலம் பெறுகின்றார். ஸோ விரையாதிபதி ஆட்சி பலம் பெறக்குள்ள ஜாதகருடைய மனைவியோ கணவனோ ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தான் இருப்பாங்க. பட் ஜாதகர்கிட்ட இருந்து அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நல்ல பேசி பேசி இவர்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய செலவாளிகளாக இருப்பார்கள், பணம் வாங்கி செலவு பண்ணுறது. அதே மனைவியாக இருக்கக்குள்ள அயனசயன போகஸ்தானம் இந்த 12 இடம். இப்போ படுக்கீரை சம்பந்தப்பட்ட இடத்துல நிறைய கணவன்கிட்ட பேசி பேசி நிறைய காசு வாங்கி செலவு பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்து இருக்கின்றது. அதே மாதிரி இந்த அமைப்புடையவர்கள் குழந்தைகள் மேலே ஒரு ஈடுபாடு உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். ஸோ தன்னை வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கணும், தன்னை ரொம்ப அழகாக காட்டிக்கணும் அப்படின்றத மட்டும்தான் முன்னெடுத்து செயல்படுவார்கள். நல்ல வீடு மனை வண்டி இந்த யோகம் எல்லாம் இவர்களுக்கு நன்றாக இருக்கும். பொதுவாக இந்த சுக்கிரன் அப்படின்ற கோளோடு சனி செவ்வாய் அப்படின்ற கிரகங்களுடைய பாவ கிரகங்களுடைய தொடர்புன்றது வந்து இருக்கக்கூடாது. இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு சுபகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருக்கக்குள்ள சில முறையற்ற ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து தவிர்க்கப்படும்.